தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு நர்மதாவை ராஜா வற்புறுத்தி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ராஜாவின் தொல்லை தாங்க முடியாமல் நர்மதா கோவைக்கே திரும்பி வந்துள்ளார் நர்மதாவின் கோவை முகம் தெரிந்து கொண்ட ராஜா கோவைக்கு வந்து மீண்டும் தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதோடு திருமணத்திற்கு சம்மதிக்காவிட்டால் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் ராஜா மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நர்மதா இது குறித்து சிங்காநல்லூர் போலீசிலும் புகார் அளித்துள்ளார் புகாரை தொடர்ந்து ராஜா மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்